ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இன்றைக்கி நிறையா பேர் உண்மையான அன்பை தேடி சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் நிறைய இடத்துல உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேங்க. எனக்கு உண்மையான அன்பே கிடைக்கல. எல்லாரும் எனக்கு வழிகளையும் வேதனையும் மட்டும்தான் என் வாழ்க்கையில் தந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்கள் ஃபேமிலிஸ் உங்களை ஏமாற்றிருக்கலாம், நீங்கள் உயிராக நேசித்த உங்கள் உறவுகள் உங்களை உடைச்சிட்டு போயிருக்கலாங்க, எல்லாரும் உங்களை ரொம்ப நொறுக்கியிருக்கலாம், நீங்கள் உடைக்கப்பட்ட நிலமையில் உண்மையான அன்பு எங்கேயுமே இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கலாங்க. நான் எல்லா அன்பையும் தேடினேன், எல்லா அன்பும் எனக்கு வழிகளை தான் தந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்காக உண்மையான அன்பு இந்த உலகத்தில் இருக்குங்க. யார் அந்த அன்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களாங்க? நிச்சயம் உங்களுக்கான ஒரு அன்பு இருக்குங்க. நானும் உங்களை போலதான் ஒரு காலத்தில் உண்மையான அன்பு தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு அன்பு மட்டும் என்னை தேடி வந்துச்சுங்க. அந்த அன்பு என்னை கைப்பிடிச்ச நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் விடவே இல்லைங்க. மனுஷங்க அன்பு கூட குறைஞ்சிரும், ஆனால் இந்த அன்பு ஒரு பர்சன்டேஜ் கூட குறையலைங்க. என்னோடய சந்தோஷத்தில், துக்கத்தில், வேதனையில் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குனப்போ இந்த அன்பு தாங்க என்னை கட்டி அணைச்சிக்கிச்சு. ஆமாங்க, அதுதான் இயேசுவோட அன்பு. இன்னைக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காரு. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு. நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுப்பா நமக்காக உயிரை கொடுத்து அந்த அன்பை நிரூபிச்சிருக்காருங்க. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்பாவா, அம்மாவா, நண்பனா, அந்த அன்பு எப்பவும் உங்கள் கூடவே இருக்கும். இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீங்கப்பா உங்கள் வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. உலக அன்பெல்லாமே ஒரு நாள் மாறிவிடும், உந்தன் அன்பொன்றை மாறாதையா, மாறாதையா.